ஓம் சாந்தி. இன்றைய சோமான், நான் உண்மையான பிராமணன். விளக்கம், நான் சாந்த சுரூபமான ஆத்மா. பாபாவுடன் சேவையில் உதவியாளராக இருக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான பிராமணன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா பிரம்ம பாபாவை அனுபவிசாலி ரதம் என்று குறிப்பிடுகிறார். அதை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். பிரம்மாவுடைய உடலில் சிவபாபா பிரவேசமாகி நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார், ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். பிரம்ம பாபா கூட பக்தனாக இருந்தபோது நிறைய குருமார்களை வைத்திருந்தார், நிறைய சாஸ்திரங்களை படித்திருந்தார். ஆனால் எப்போது சிவபாபா கிடைத்தாரோ அப்பொழுது அவருக்கு கட்டளை கூட இடுகின்றார். பாருங்கள், சூத்திரனிலிருந்து பிராமணராகி இருக்கிறோம், பிறகு நாம் புது உலகின் எஜமானராகி விடுவோம். பிராமணர்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். பிராமணர்களின் குடுமி உள்ளதல்லவா? நாம் குட்டிக்கரனை விளையாட்டு விளையாடுகிறோம். இதில் 84 பிறவிகளின் ஞானம் ஒரு நொடியில் கிடைக்கிறது. எவ்வாறு குட்டிக்கரனும் செல்கின்றனர், போட்டுக்கொண்டே தீர்த்த யாத்திரைக்கு செல்கின்றனர். அவ்வளவு மகத்துவம் உள்ளது, மிகுந்த பாவனையோடு செல்கின்றனர். ஆனால் இப்பொழுது இந்த தற்சமயத்தில் தீர்த்த யாத்திரை செல்லும் போது கூட மதுபானம் அருந்துகின்றனர். பழக்கம் இருக்கிறதல்லவா? பழக்கம் இருக்கிறது என்றால் பாட்டிலை பைக்குள் மறைத்து எடுத்து செல்கின்றனர். பாபா அனைத்து விஷயங்களின் அனுபவஸ்தர், பார்த்திருக்கின்றார். இந்த ரதம் கூட மிகவும் பாக்கியசாலி. சிவபாபா முழுமையான அனுபவிசாலி ரதத்தையே எடுத்திருக்கின்றார். இவருக்கு கூட தந்தை கூறுகின்றார், நீங்கள் கூட அநேக குருக்களிடம் சென்றீர்கள், சத்சங்கங்கள் நடத்தினீர்கள், ஆனால் இப்பொழுது அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். இப்பொழுது நான் என்ன கூறுகின்றேனோ அதை கேளுங்கள். பகவான் அர்ஜுனருக்கு கூறினார் என்று மகாபாரதத்தில் எழுதிவிட்டனர். ஒரு அர்ஜுனனுக்கு, அதுவும் யுத்த மைதானத்தில். அப்படியெல்லாம் கிடையாது. இப்பொழுது நமக்கு குப்தமான யுத்தம் எதனோடு நடக்கிறது? 5 விகாரங்களோடு. ஆகவே அந்த அனுபவம் இருக்கிறது அவருக்கு. உண்மையில் இவரே ரதம் ஆவார். ஆனால் அந்த மகாபாரதத்தில் கட்டைத்தேரியில் செய்யப்பட்ட குதிரை வண்டிகள் பூட்டிய ரதத்தில் அர்ஜுனன் உட்கார்ந்திருந்தான். அந்த தேரை ஓட்டினார் கிருஷ்ண பரமாத்மா என்றெல்லாம் எழுதிவிட்டார்கள். அது மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஒருவருக்கு மட்டுமா உபதேசம் செய்தார்? கிடையாது. நீங்கள் அனைவரும் இப்பொழுது சிவபாபா அர்ஜுனர்களுக்கு உபதேசம் செய்கிறார். ஆகவே நீங்கள் எல்லோருமே அர்ஜுனர் ஆகிவிட்டீர்கள். மற்றபடி குதிரை வண்டிக்கான விஷயமே கிடையாது, சேனைக்காக எந்த விஷயமும் கிடையாது. அது பக்தி மார்க்கத்தை சேர்ந்த கட்டுக்கதைகள். இது ஞான மார்க்கமாகும். பக்தியின் துறையை தனிப்பட்டதாகும். ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஒரு தந்தை ஆவார். ஓம் சாந்தி. இப்படியெல்லாம் சிந்தனை செய்யுங்கள், புது புது கருத்துக்கள் வெளிப்படும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில் வீணான விஷயங்கள் பற்றி விளக்கமாக கூறுகிறார். என்னவென்று பார்ப்போம். ஒருபொழுதும் நேரத்தை வீணாக்காதீர்கள், கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பேசாதீர்கள். ஞானம் மற்றும் யோகத்தின் விஷயங்களை தவிர வேறு எந்த வீணான விஷயங்களையும் பேசக்கூடாது. ஒருவரிடம் ஞானம் குறைவாக இருக்கிறது என்றால் அவசியம் அஞ்ஞானம்தான் இருக்கும். வீணான விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அத்தகைய விஷயங்களை ஒருபொழுதும் கேட்கக்கூடாது. அவர்கள் வீணான விஷயங்களை சொல்கிறார்கள் என்று எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுது இவர்கள் நம்முடைய எதிரி என்று புரிந்து கொள்ளுங்கள். வீணான விஷயங்களை சொல்லி நேரத்தை வீணாக்குகிறார்கள். அத்தகைய வீணான விஷயங்களை கேட்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். சிலரை பற்றி நிந்தனை செய்வார்கள், பிறரை பற்றி ஏதாவது பேசுவார்கள். அத்தகைய விஷயங்களை ஒருபொழுதும் கேட்கவும் கூடாது, ஒருபொழுதும் சொல்லவும் கூடாது என்று தந்தை கூறுகின்றார்.
யாரிடம் ஞானம் இல்லையோ அவர்களே அத்தகைய விஷயங்களை சொல்லி மேலும் நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகையால் எப்பொழுதும் சேவை களத்தில் இருங்கள் என்று அடிக்கடி புரிய வைக்கப்படுகிறது. இந்த சித்திரங்களை பற்றி எந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் புரிய வைப்பீர்களோ அந்த அளவிற்கு தாரணை ஏற்படும். இங்கே அமர்ந்து கொண்டு சித்திரத்தை பார்த்து இவர் ஷோபாபா, இவர் தாத்தா என்று சிந்தனை செய்யுங்கள். இவர் மூலமாக நமக்கு பெரிய ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு இந்த பதீத உலகம் விநாசமாகிவிடும். இத்தகைய விஷயங்களை பேசி தன்னைத்தான் மகிழ்விக்க முடியும். அது நல்லது. வீணான விஷயங்களை பேசினால் பாவாத்மா ஆகிவிடுவீர்கள். குழந்தைகளே, பாவாத்மா ஆக வேண்டாம் என்று தந்தை கூறுகின்றார். உலகத்தினுடைய சமாசாரம், இன்னார் இப்படிப்பட்டவர், அவர் இதை செய்தார், இவர் இதை செய்தார், இத்தகைய விஷயங்களை யார் கேட்கிறார்களோ மற்றும் சொல்கிறார்களோ அவர்கள் தேவையில்லாமல் தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 8/7/2022 இன்றைய முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, வீணான விஷயங்களில் நீங்கள் தன்னுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது. தந்தையின் நினைவினால் செழிப்பாக ஆக வேண்டும். கேள்வி: பாப்தாதா இருவருமே அகங்காரம் அற்றவர்களாக ஆகி குழந்தைகளுடைய நன்மைக்காக என்ன அறிவுரை கொடுக்கிறார்கள்? பதில்: குழந்தைகளே, நமக்கு ஷோபாபா கற்பிக்கிறார் என்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். பிரம்ம பாபாவும் கூட உங்களுக்கு கற்பிக்க முடியும். ஆனால் ஷோபாபாவை நினைவு செய்வதில் தான் உங்களுடைய நன்மை அடங்கியிருக்கிறது. ஆகையால் இந்த தாத்தா நிரகங்காரி ஆகி கூறுகின்றார், நான் உங்களுக்கு கற்பிக்கவில்லை, கற்பிக்கக்கூடியவர் ஒரு தந்தையே ஆவார், அவரை மட்டும் நினைவு செய்யுங்கள், அவருடைய நினைவினால்தான் நீங்கள் விகர்மங்களை வென்றவர்களாக ஆவீர்கள், விகர்மங்கள் விநாசமாகும், என்னுடைய நினைவினால் அல்ல. ஜென்ம ஜென்மங்களாக அதை வேத சாஸ்திரங்களை கேட்டு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு ஷோபாபாவை நினைவு செய்கின்றீர்கள். நம்முடைய பதீத பாவடர் பாபா சிவன் ஆவார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவரே வந்து பிரம்மா மூலம் நமக்கு கற்பிக்கின்றார். ஒரு பொழுதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், அஜாமில் போன்ற பாவிகளும் உள்ளனர். இந்த உலகமே பாவ உலகமாகும். இதில் அமைதியே இல்லை. சத்யுகம் புண்ணிய ஆத்மாக்களினுடைய அமைதி. இந்த உலகமே பாவ உலகமாக உள்ளது. அது அமைதி நிறைந்த உலகமாகும். இந்த விஷயங்களை எவரும் புரிய வைக்க முடியாது. இப்பொழுதோ அனைவரும் துக்கதாமத்தில் இருக்கிறார்கள். பாபாவின் திட்டம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முழு உலகம் எது துக்கதாமமாக உள்ளதோ அதை சுகதாமம் சாந்திதாமமாக ஆக்க வேண்டும். பாரதம் சுகதாமமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மற்ற அனைத்து ஆத்மக்களும் சாந்திதாமத்தில் இருந்தார்கள். இப்பொழுது அனைவரும் துக்கதாமத்தில் இருக்கிறார்கள். சன்னியாசிகளோ துறவர மார்க்கத்தினர் ஆவார்கள். அவர்கள் ஒருபொழுதும் சுகத்திற்கான வழியை கோர இயலாது. எனவே இவர்களை சுகதாமம் சாந்திதாமம் அழைத்து செல்ல வேண்டும் என்று தந்தைக்கு கருணை ஏற்படுகிறது. தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கூட தோன்ற வேண்டும். தந்தையிடமிருந்து அவசியம் பாரதவாசிகளுக்கு ஆஸ்தி கிடைத்திட வேண்டும். நாம் ஏன் நரகத்தில் இருக்கிறோம்? நாம் தான் சொர்க்கத்தில் இருந்தோம், இப்பொழுது நரகத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த விஷயங்களை முற்றிலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் தந்தை கூறுகிறார், நீங்கள் அனைவரும் இப்பொழுது வானப்பிரஸ்தா நிலையில் இருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். அனைவரும் என்னிடம் வர வேண்டும். நான் வந்திருப்பதே உங்களை அழைத்து செல்வதற்காக. உங்களுடைய இறக்கைகள் உடைந்திருக்கின்றன.
சன்னியாசிகளும் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வார்கள், அவர்கள் தந்தையை நினைவு செய்ய இயலாது. மேலும் தந்தை கூறுகின்றார், வரதானம் சர்வசக்திகள் என்ற பிறப்புரிமையை ஒவ்வொரு நேரத்திலும் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாக ஸ்லோகன், எந்த ஒரு மகான் காரியமும் அனைவரின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். இந்த விநாசம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கு நிமித்தமான சாதனமாகும். இந்த சாதனம் உங்களுடைய சாதனை மூலம் முழுமையடையும். இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை நடக்க வேண்டும். அனைத்து அலைகின்ற துக்கமான மற்றும் அசாந்தியான ஆத்மாக்கள் வரம் கொடுக்கும் வள்ளல் மற்றும் குழந்தைகள் மூலம் வரதானத்தை அடைந்து எப்பொழுதும் அமைதி மற்றும் சுகமுடையவர்களாக ஆகட்டும், மேலும் இப்பொழுது வீடு செல்லட்டும் என்று அப்படிப்பட்ட எண்ணம் எழ வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 8/7/2022 இன்றைய முரளியின் ஞான சிந்தனை. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஞானம் என்ற அமிர்தத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். நாங்களும் தந்தையின் ஞானத்தை அழகாக சிறப்பாக கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் என்று அப்பா எங்களுக்கு சொல்லியுள்ளார். குழந்தைகளே, எங்களுடைய பெருமதி மிக்க நேரத்தை வீணான விடயங்களில் செலவழிக்காதீர்கள். நேரம் வந்து பொன்னானது. அந்த நேரத்தை நாங்கள் ஒரு நாளுமே வீணாக செலவழிக்க கூடாது. எப்பொழுதும் தந்தையின் நினைவில் இருந்து தந்தையினுடைய ஞானத்தை யோகத்தை பற்றித்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்தித்து நாங்கள் அதில் செழிப்பானவர்கள் ஆக வேண்டும். எந்த விதமான தீய வெற்றியோ தேவையில்லாத விடயங்களை பற்றியோ நாங்கள் கதைக்கவே கூடாது. யாராவது எங்களுடன் கதைக்க வந்தாலும் அது கூடாது என்று சொல்லி நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விலகிவிட வேண்டும். எங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை நாங்கள் எடுப்பதற்கு எங்களுடைய இந்த கல்விதான் மிகவும் முக்கியமானது. அதை கற்க வேண்டுமென்ற பேரார்வமும் ஆற்றலும் மும்மரமும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால்தான் தந்தை சொல்லுகின்றார், யாராவது தேவையில்லாத விடயங்கள் வீணான விடயங்களை வந்து பேசுவார்கள் கதைப்பார்கள், அதை நீங்கள் செவி மடுக்காதீர்கள். ஏனென்றால் நேரம் மிகவும் பொன்னானது. பொன்னான நேரத்தை பொன்னாக பயன்படுத்தி கொண்டே நாங்கள் போக வேண்டும். எல்லோருடையும் ஞானத்தை பற்றி கதைக்கலாம், யோகத்தை பற்றி கதைக்கலாம், மற்றவர்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கலாம். அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களும் முன்னேற்றம் அடைவார்கள். அவ்வாறு நாங்கள் ஞானத்தை பெற்றி கொடுக்கல, நாங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்து கொண்டு இப்பொழுது வந்திருக்கின்றோமோ அதே போல அந்த ஆத்மாக்களும் முன்னேற்றம் அடைந்து அதில் நன்மை அடைவார்கள். அவ்வாறு நாங்கள் அவர்களுக்கு நன்மை ஏற்படுத்த வேண்டும். அந்த நல்ல செயல்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் எங்களுடைய எண்ணம் சொல் செயல் அதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் புயல்கள் வரும், அந்த புயல்களுக்குள்ள நாங்கள் விழுந்துவிடக்கூடாது. எங்களுடைய புலன் அங்கங்களில் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அதனால் எந்த விதமான பாவச் செயல்களையும் செய்துவிடக்கூடாது. தந்தையின் ஸ்ரீமத்தை கடைபிடித்து நாங்கள் எங்களுடைய
புலன் அங்கங்களினால் சரியாக புண்ணிய செயல்கள் செய்து கொண்டு போகின்றோமா என்று ஒவ்வொரு அடியையும் நாங்கள் சரியானதாக எடுத்து வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. இன்றைக்கு அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா சர்வசக்திவான், நாங்கள் தந்தையினுடைய குழந்தைகள், மாஸ்டர் சர்வசக்திவான். அப்படி என்று சொன்னால் சகல சக்திகளும் தந்தையின் பொக்கிசமாகும். அப்போ குழந்தைகளாகிய எங்களுக்கு அவற்றை எட்டு சகல உரிமைகளும் இருக்கின்றது. அப்போ உரிமையுடைய ஒருவர் தான் விரும்பியவாறு அந்த விடயங்களை நாங்கள் பயன்படுத்த முடியும். அவ்வாறு நாங்கள் அனைத்து சக்திகளதும் உரிமையை கொண்டிருக்கும் போது எங்களால் முதல் இலக்க வெற்றியாளராக, முதல் இலக்க ஆத்மாவாக இருக்க முடியும். எனவேதான் நாங்கள் ஒவ்வொரு சக்தியும் தேவையான போது பயன்படுத்தப்படுகின்றதா என நாங்கள் எங்களுக்குள்ள சோதித்து பார்க்க வேண்டும். எங்கள் சக்திகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாங்கள் உரிமையுடன் தேவையான பொழுது பயன்படுத்தும் பொழுது நாங்கள் அங்கே மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்க முடியும். அப்பா இன்றைக்கு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கின்றார், ஆர்வம், எங்களுக்குள்ள நல்ல ஆர்வமும் உற்சாகமும் நாங்கள் கொண்டிருந்து ஒரு மகத்தான பணி செய்பவராக இருக்க வேண்டும். ஆர்வமும் உற்சாகமும் இருந்து நாங்கள் ஒரு நல்ல பணியை செய்கின்ற நபராக, ஒரு ஆத்மாவாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.